ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். அதே சேம் அளவுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 பூண்டு எடுத்திருக்கேன், தோல் உரிச்சிக்கணும். குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான கடாய் வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் நான் இந்த 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிற இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பூண்டை நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழங்களில் போட்டு நசுக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூண்டு நல்லா வாசனையாக இருக்கும். ஓரளவுக்கு நசுங்கினா போதும். இப்போ நம்ம இதை மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா குக் ஆகணும். வெங்காயம் வதக்கிறதுக்கு இப்போ நான் இதில் சும்மா லைட்டாக 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு. நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு நல்லா குழையணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 10 மினிட்ஸ் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிருக்கு. இது நல்லா இன்னமும் நல்லா தக்காளி குழைய இருக்கணும். இன்னும் 1-10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா தக்காளி தண்ணி விடுற ஐட்டம்ன்றதுனால அந்த தண்ணியெல்லாம் அப்படி சுண்டணும். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு இதில் வதங்கும் போது சேர்த்துருக்கோம், அதனால 1/4 வாசி சேர்த்துக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து உங்களுக்கு இப்படியே வேணும்னாலும் விட்டுடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் ஊற்றினா போதும். ஊற்றி ஒரு 10 minutes வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு 2 நாள் ஆனாலும் நம்மளுக்கு கெடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.